அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் 31வது போட்டியாக நடைபெறவுள்ள போட்டி. ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே விளையாடுகின்ற இந்த இரண்டு அணிகளினுடைய பலம் பலவீனங்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளினுடைய பலம் பலவீனங்களை நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் ஒரு 6 விடயங்களை வைத்துக்கொண்டு இந்த இரண்டு அணிகளினுடைய பலம் பலவீனங்களை ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளினுடைய பெட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர்ஸ், அதன் அடுத்தபடியாக இந்த இரண்டு அணிகளினுடைய கடந்த கால பொறுப்பேறுகள் மற்றும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் யாருக்கு சாதகமாக காணப்படுகிறது மற்றும் இந்த இரண்டு அணிகளும் வைத்திருக்கின்ற வெளிநாட்டு வீரர்களுடைய அதிகளவான மதிப்பீட்டின் அடிப்படையில் எந்த அணி வீரர்கள் மிகவும் பலமாக காணப்படுகிறார்கள் என்பதனையும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் நாம் முதலில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே துடுப்பாட்டம் என்கின்ற வகையில் இந்த இரண்டு அணிகளையும் நாம் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் தொடக்க கால பகுதிகள் இந்தியாவிலே நடைபெற்றது. இந்த வேளையிலே ஆர்சிபி அணியானவர்கள் மிகச்சிறந்த முறையில் தங்களுடைய துடுப்பாட்டத்தினை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதன் மூலமாகவும் மற்றும் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாகவும் அந்த ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட வரிசை காணப்படுகின்றது. இருப்பினும் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையிலும் ஒரு சில தவறுகள் காணப்படுகின்றன. அதாவது மிக முக்கியமாக 4 வீரர்களை பிரகாசிக்கின்ற வீரர்களாக காணப்படுகின்றனர். விராட் கோலி, ஏவிடி பில்லியர்ஸ், கிளென் மெக்ஸ்வெல் மற்றும் தேவ்தத் படிக்கல் போன்ற வீரர்களை மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகின்றனர். இந்த வீரர்கள் சறுக்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. அதே போன்று இங்கு கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையானது மிக நீண்ட துடுப்பாட்ட வரிசையாக காணப்படுகின்றது. மிகச்சிறந்த வீரர்களை கொண்டமைந்த ஒரு துடுப்பாட்ட வரிசையாக காணப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் மூலமாக முழு பலாபலன்களை இந்த கேகேஆர் அணியினர் அனுபவித்திருக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஏனோதானோ என்கின்ற ஒரு நிலையிலே இந்த கேகேஆர் அணியுடைய துடுப்பாட்ட வரிசை காணப்படுகிறது. மிகச்சிறந்த வீரர்களாக இருப்பினும் முழு பலம் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே கிடைக்கப்பெறுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்ட வரிசையும் என்ன பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையிலே காணப்படுகின்றது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பந்துவீச்சு துறையினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் மிகச்சிறந்த ஒரு பந்துவீச்சு குழாமினை கொண்டவை காணப்படுகிறது. இதிலே கேகேஆர் அணியினுடைய பந்துவீச்சாளர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பந்துவீச்சாளர்களில் இந்திய பேக பந்துவீச்சாளர்கள் மிக முக்கியமாக இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக காணப்படுகிறது. சிவமாவி, பிரதீக் கிருஷ்ணா, கமலேஷ் நாகக்கோட்டி போன்ற வீரர்கள் காணப்பட்டாலும் ஏனைய அடிகளிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான இந்திய வீரர்களுடைய பெறுபர்களுடன் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய பெறுபர்கள் மிகச்சிறந்த முறையில் இல்லாமல் இருப்பதுதான் இந்த கேகேஆர் அணியுடைய பந்துவீச்சு குழாமினை மிகவும் ஒரு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. இருப்பினும் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற ஆண்ட்ரே ரசல் மற்றும் அவர்களுடைய சுழற்பந்து வீச்சாளர்களான பரன் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்பஜான் சிங், அதே போன்று குல்தீப் யாதவ் போன்ற வீரர்களுடைய எழுச்சியின் காரணமாக இம்முறை அவர்கள் அந்த பந்துவீச்சு துறையினை சீர் செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பு. ஆனால் இங்கு ஆர்சிபியுடைய பந்துவீச்சு துறையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலும் மிகச்சிறப்பாகவும் தரமானதாகவும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே தங்களுடைய பந்துவீச்சு துறையினை வெளிப்படுத்தியிருப்பதன் காரணமாக இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபியுடைய பந்துவீச்சு துறை பலமாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே அதாவது இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் தொடக்கப்பகுதிகளின் சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருந்த போதும் தற்பொழுது மாற்று வீரர்களாக வாங்கியிருக்கின்ற துஷ்மந்த் சமிரே, அதே போன்று பன்று கசரங்க போன்ற வீரர்களுடைய வருகையின் காரணமாகவும் இந்த ஆர்சிபி அணியுடைய பந்துவீச்சு துறை மேலும் கட்டமைக்கப்படுவதன் காரணமாக இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரை ஆர்சிபி அணியுடைய பந்துவீச்சு துறை மிகவும் பலமானதாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சகலதுறை வீரர்களை வைத்திருக்கின்ற அணிகளிலே இந்த இரண்டு அணிகளுடைய பலம் பலவீனங்கள் எவ்வாறு காணப்படுகிறது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியுடைய சகலதுறை வீரர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் பெரும்பாலும் பந்து வீசக்கூடிய வீரர்களாக மட்டுமே காணப்படுகின்றார்கள். பண்டு கசரங்க, கைல் ஜெமிசன், கர்ஷ பட்டேல், அதே டேனியல் கிறிஸ்டியன் போன்ற வீரர்கள் காணப்படுகின்றார்கள். ஆனால் இங்கு கேகேஆர் அணியிலே காணப்படுகின்ற வீரர்களாக அண்டர் ராசல், ஷஹீபுல் ஹசன் போன்ற வீரர்கள் காணப்படுவது, அதே போன்று சுனில் நரின் போன்ற வீரர்கள் மிகச்சிறந்த பெறுபவர்களை துடுப்பாட்டத்திலும் பந்துவீச்சிலும் வெளிப்படுத்துவதன் காரணமாக இந்த இடத்திலே கேகேஆர் அணியுடைய சகலதுறை வீரர்கள் என்கின்ற வரிசையிலே அவர்களுடைய பலம் அதிகமாகவே காணப்படுகிறது. இதனை அடுத்து இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபவர்களும் சமபலம் பாய்ந்ததாக காணப்படுகின்றது. இருப்பினும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் தொடக்க பகுதி போட்டிகளிலே இந்த ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளும் ஒரு போட்டியிலே விளையாடினர். அந்த போட்டியில் ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த ஆர்சிபி அணியினருக்கு அதிகளவான வாய்ப்புகளை கொண்டமைந்து காணப்படுகிறது. அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்தினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் இதில் கேகேஆர் அணியினருக்கு அதிகளவான வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவர்கள் இந்த மைதானத்தில் மொத்தமாக 11 போட்டிகளில் விளையாடி 6 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஆர்சிபி அணியினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெறும் 6
போட்டிகளில் விளையாடி இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த மைதானமானது ஆர்சிபி அணியினரை விட இந்த கேகேஆர் அணியினருக்கு சற்று சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இந்த இரண்டு அணிகளும் வைத்திருக்கின்ற வெளிநாட்டு வீரர்கள் வரிசை, இந்த அணியினுடைய வெளிநாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த மதிப்பு மிக்கவர்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளிலும் மிகச்சிறந்த வெளிநாட்டு வீரர்கள் மதிப்பு மிக்கவர்கள் காணப்படுகின்றார்கள். இருப்பினும் இந்த கேகேஆர் அணியிலே காணப்படுகின்ற வீரர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான வீரர்களாக சாகிபுல் ஹசன், அதே போன்ற அண்டர் ரசல், சுனில் நரேன், ஒயின் மோர்கன் போன்ற வீரர்கள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று இங்கே ஆர்சி அணியிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே தற்பொழுது ஏபிடி பில்லியஸ், கிளென் மெக்ஸ்வெல், பயன்டு ஹசரங்க, கைல் ஜெமிசன் போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த இடத்தில் ஒரு சமபலம் போன்ற ஒரு தன்மை தோன்றினாலும் என்னை பொறுத்தவரையில் இது ஆர்சி அணியினுடைய வெளிநாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த மதிப்பு மிக்கவர்களாகவும் இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளில் மிகச்சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்டவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என இது கண்டிப்பாக காணப்படுது. மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளுடைய இந்த போட்டியிலே எந்த அணிக்கு அதிகமான பலம் மற்றும் வாய்ப்புகள் காணப்படுகிறது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளிலே மிகவும் சர்க்கலான ஒரு பெறுபவர்களை பெற்ற இந்த கேகேஆர் அணியினர் தொடர்ந்து பின்தங்கி செல்வதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுது. ஆகவே இந்த போட்டியிலும் ஆர்சி அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகிறது என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.